இப்படத்தை துவக்கும் போது தெய்வம் போல் நின்று எங்களை ஆசீர்வதித்த எனது தந்தை இன்று தெய்வமாகி எங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த காட்ஃபாதருக்கு என்றென்றும் நன்றியுடன். மறக்க கூடாதுங்கிறது கரெக்ட் தான். அதுக்காக நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படிங்க? நடக்க போறது நல்லபடியா நடக்கணும்னா நடந்தத அப்பப்போ நினைச்சு பார்க்கணும்டா. நூத்துல ஒரு வார்த்தை, ஆனா நான் மறந்துடுறேன். சரி, மணி எட்டரையாச்சு, டிஃபன் சாப்பிட வரீங்களா? பையன் எழுந்துட்டானா? இன்னும் இல்லைங்களா? எழுப்பிட்டுங்களா? கொன்னிடுவேன். மூச்சு
என்ன தப்பு? வாலிப வயசுல தம் அடிக்கிறது, பியர் அடிக்கிறது, சைட் அடிக்கிறது, இதெல்லாம் தப்பா? இந்த வயசு செய்யாம உங்க வயசுல செய்ய முடியும்? என்ன கோ தண்டம்? சும்மா நிக்கிற தண்டமா? சொல்ல. தம்பி சொல்றது கூட ஒரு விதத்துல கரெக்ட் மாதிரி தான் தோணுது முதலாளி. எது கரெக்ட்? உன்னை தண்டனை சொன்னதா? எதுக்குமே ஒரு அளவு இருக்கியா? ஆமாங்க. அத புரிஞ்சுக்க சொல்லு. புரிஞ்சா தம்பி? என்ன புரிஞ்சுக்கணும்? எதுல அளவு மீறின? தண்ணி அடிச்சு நடு ரோட்ல விழுந்து கிடந்தனா? இல்ல தம் அடிச்சு ராத்திரி பூரா இரும்பிக்கிட்டு இருந்தனா? அப்பா மாதிரி இல்ல சைட் அடிச்ச பொண்ணோட படுத்துக்கிட்டு இருந்தனா? எதுலயே அளவு மீறின? கேளியா? நம்ம தம்பி சின்ன சின்ன தப்பு தானுங்க பண்ணதே. அப்போ எப்போதான் பொறுப்பு வர்றது? எப்ப பொறுப்பு வர்றது? எதுக்கு வரணுங்கற? கஞ்சிக்கே வழி இல்லாத குடும்பத்துல பிறந்தா பொறுப்பு வரணும். பத்து தலைமுறைக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களே, எதுக்காக? என் ஒருத்தருக்காக தானே? அப்படி நீங்க சம்பாதிச்சு வச்ச இவ்வளவு பெரிய சொத்தை நான் அழிச்சனா? இல்லையே, அனுபவிக்கிறேன், அவ்வளவுதான். ஆமா, அடிக்கடி ஆபீஸுக்கு போய் வாழப்பாரு, ஆபீஸுக்கு போய் வாழப்பாருங்கிறாரு. எந்த ஆபீஸுக்கு போக? நாலு எஸ்டேட், 40 ஆபீஸ் இருக்கு. அதுல அட்மினிஸ்ட்ரேஷனும் கம்ப்யூட்டர் உட்காந்து வீட்டுல இவரே பாத்துக்கிறாரு. அப்புறம் நான் எதை பார்க்க? சரி, அப்படியே வேலை பார்த்து நான் இன்னும் சம்பாதிச்சா நான் யார காப்பாத்த போறேன்? உங்களை விட தம்பி கரெக்டா பேசுற மாதிரி தெரியுது. மாதிரி இல்ல, கரெக்டா தான் பேசுறேன். கார் ஆக்சிடென்ட்ல அம்மா போயிட்டாங்க, இவருக்கு கால் போயிடுச்சு. எனக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நானும் சைலண்டா உட்காருன்னு சொல்லுங்க. ரொம்ப கரெக்டா பேசுறாரு. சாரி, எனக்கு விதி விளையாடிடுச்சு. என்னென்னமோ நடந்தது, அவனுக்கு அப்படி நடக்கணுமா? அப்பா, விதி விளையாடிச்சுன்னு சொல்றீங்க, ஆனா விளையாடிக்கிட்டே அந்த விதியை ஃபேஸ் பண்ணும்னு சொல்றேன். எனக்கு ஆன மாதிரி உனக்கு எதுவும் நடக்காம இருக்கணும்னா பணத்தை மட்டும் சம்பாதிச்சா போதாதுரா, கொஞ்சம் புண்ணியத்தையும் சம்பாதிக்கணும். என்ன புண்ணியம் பண்ணணும்? பண்றேன், நீங்க என்ன சொன்னாலும் பண்றேன். பட் ஒரு கண்டிஷன், நீங்க இனிமே இந்த பைப் பிடிக்கிறத விடணும். டாக்டர் சொல்லியும் விட முடியாம பிடிக்கிறீங்கல்ல, அதை எனக்காக விடணும் ப்ளீஸ் பா. நீங்க எனக்கு வேணும் பா. இப்போ சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? சொல்றேன் கேட்டுக்க. இந்த வருஷம் நம்ம ரோட்டரி கிளப்ல என்ன பிரசன்ட் ஆக்கியிருக்காங்க. நாங்க ஊட்டி பக்கத்துல ஒரு கிராமத்தை தத்தெடுத்திருக்கோம், பேர் தொத்தாபுரம். அங்க ரோட் போடுறதுலேருந்து வாட்டர் சப்ளை வரைக்கும் நிறைய விஷயங்கள் செய்யறோம். நாங்க ஏற்பாடு பண்ண வேலைகள்லாம் கரெக்டா நடக்குதான்னு சூப்பர்வைஸ் பண்ண ஒரு டீம் அங்க போகணும். நான் சொல்றது நல்ல காரியம்டா. உன் கூட சுத்திக்கிட்டு இருப்பாங்களே உன் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அந்த நல்ல காரியத்தை செய்றியா? எப்பப்பா போனோம்? நல்ல காரியம்னு சொல்றேன், 4 நட்சத்திரம் பாப்பியா, நாளைக்கே கிளம்புடா. டன், ஆல் தி பெஸ்ட். ஹாய். ஹாய். சரியான ஜோசியா. என்னடா பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கே? கண்டிப்பா நாங்க எல்லாருமே வரல. ஏன்? உள்ள குட்டிங்களை பெத்தெடுக்க வேண்டிய வயசுல தத்தெடுத்து சேவை செய்ய சொல்றாரா?
உங்க அப்பாவுக்கு தத்து எடுக்கணும்னா என்ன எடுத்து சொல்லு. எதுக்குடா கிராமத்துல எல்லாம் போய் எடுக்கறாரு? அது என்னாமது கிராமம்? குக் கிராமம். குக்கே இல்லாத கிராமம். ஆமா மச்சி, அங்க போனா நாம தான் சமையல் பண்ணி சாப்பிடணும். ஏப்பா எனக்கு நேத்துல இருந்து ஒரே பேதி, யார் வந்தாலும் நான் வரல. எனக்கு 1 ஹவர்க்கு ஒன்ஸ் வருது. எனக்கு கூட ஒரே ஜுரம் மச்சான். இத பாரா, எங்களுக்கு பதிலா இங்க வேலை செய்றாங்க பாரு, அவங்களுக்கு 200 ரூபாய் பிளஸ் பேட்டா கொடுத்தா போறோம். அது என்ன ஊர் சொன்னே? தொத்தாபுரம், பாட்டிபுரம், தாத்தாபுரம், மாமாபுரம், சித்தப்பாபுரம், சித்திபுரம், எங்க வேணா வருவாங்க. அவங்கள கூட்டு போட ராசா. காசு கூட வேண்டாம், நான் வரேன். என்ன கூட்டு போங்க சார். சார் சார், ஏன் அப்படி அலையற? அலையாம தொத்தாபுரம் வந்தே சார். ஆமா, அதான காஞ்சிபுரம் மாபலிபுரம் மாதிரி டூர் சென்டரா? டூரிஸ்ட் சென்டர் இல்ல சார், ஹாப்பி சென்டர், ஜாலி சென்டர், பியூட்டி சென்டர், கேர்ள் சென்டர், ரிலீஃப் சென்டர், ரிலாக்ஸ் சென்டர். சென்டர்ல ஒரு குட் சீட்ட போடு, உட்கார்ந்து விவரமா சொல்லுப்பா. சரி சார். அந்த ஊர் எப்படின்னா, ஆந்திராவுக்கு ஒரு பெத்தாபுரம் மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு தொத்தாபுரம். ஆனா ஆல் ஸ்டேட் பார்ட்டிஸ் வார வாரம் குரூப் குரூப்பா கட்டு கட்டா சீட்டு கட்டு மாதிரி வந்து இறங்கிட்டே இருப்பாங்க. நம்ம போனோம்னு வச்சுக்கங்களே, மாப்பிள்ளைய வரவேற்கிற மாதிரி ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்க. நான் போய் பல வாராச்சு. அங்க போனா பேதி மாதிரி வியாதி கீதி. எந்த வியாதியும் தொத்தாதபுரம், அதனாலதான் அது பேரே தொத்தாபுரம் அப்படின்னு வச்சாங்க. டெய்லி மெடிக்கல் செக்அப் எல்லாம் நடக்கும். எனக்கு பேதி நின்னு போச்சுடா. அவனுக்கு ஜுரம் நின்னு இருக்குமே. இன்ஃபேக்ட் ஒரு மாமியார் வீட்டுக்கு தல தீபாவளிக்கு மருமக வந்தா எப்படி வெந்நீர் போட்டு எண்ணெயை தேய்ச்சு கால்ல இருந்து தலை வரைக்கும் சும்மா அப்படியே நீவி விட்டு, ஒரு பக்கம் ஒரு முழு கோழி, இன்னொரு பக்கம் ஒரு மரத்து கள்ளு, மொத்தத்துல ஹனிமூன் மாதிரி டெய்லி டெய்லி ஃபர்ஸ்ட் நைட் தான். வாய் பார்த்துட்டு இருக்க டைம் ஆகல. ட்ரெஸ் எடுத்து வைக்கணும் சார். நானும் ட்ரெஸ் எடுத்து வந்துடுறேன், எங்க மீட் பண்ணலாம்? அப்புறம் கடையை யார் பாத்துக்குவாங்க? இந்த டிப்ஸ் நீயே வச்சுக்க. ஓனர் கே டிப்ஸா சார்? இவ்வளவு அலாலன்னு அழைஞ்சிங்க, உங்களை அம்போன் விட்டு போறாங்க. அவங்களாலதான் அடி வாங்க முடியும், என்னால முடியாது. வாட் ஆர் யூ டெல்லிங் சார்? ஒத்தாபுரம் போல ஒரு பவித்திரமான ஊரை கேள்விப்பட்டதே இல்ல. அவ்வளவு சுத்தமான ஊர், வெறும் சைட் அடிச்சாலே ஃபைட்டு தான். மாட்டினாங்க பசங்களை, செம்ம மாத்து மாத்து போறாங்க பாரு. இதுல வாட் இஸ் தி பெனிஃபிட் ஃபார் யூ? என்னடா இப்ப பார்த்தால இங்கிலீஷ் இப்படி பேட்டர் விட்டு இங்க வர பொண்ணுங்களை எல்லாம் இவங்களே கரெக்ட் பண்ணி இருந்தாங்க. நாம கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கணும்ட்டு தான் இப்படி ஒரு கதையை விட்டு உங்களுக்கு தொத்தா போறாங்க வச்சேன். சிரிக்காதே, இப்படி பேட்டர் விடாம போய் மேட்டர் பாரு. ஹாய் ஸ்வீட்டி, ப்ளீஸ் கம். நீங்க தான மாட்டிக்கிறீங்க. சரி, இப்ப எதுக்கு வண்டி நிறுத்துன? ரெண்டு வழி போகுது, இதுல எது தொத்தா பரம் போகுதுன்னு தெரியலையே. ஹலோ, தொத்தா போறதுக்கு எப்படி வழி? டிரைவர் லெஃப்ட்ல போங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஒத்துக்கிறேன். சமூக சேவை செய்ய வரதா உங்க காலேஜ் வந்து கேட்டிருந்தாங்க, நாங்களும் ஒத்துக்கிட்டோம். ஆனா இப்ப திடீர்னு லோத்தி கிளப்ல இருந்து முக்கியமான 7-8 பேர் வரதா சொல்லிட்டாங்களே, என்ன பண்றது? இந்த கிராமத்திலே பெரிய வீடு இந்த பஞ்சாயத்து ஆபீஸ் தான், அவங்களுக்கு தானே கொடுக்க முடியும். என்னங்க தலைவரே, எங்க எல்லாரையும் விட அவங்கதான் முக்கியமா உங்களுக்கு? ஆமாமா, நீங்க எங்க குழந்தைகளை குளிப்பாட்டுறது எப்படி, சுத்தமா இருக்கிறது எப்படி, நோய் நொடி வராம அவங்கள காப்பாத்துறது எப்படின்னு சொல்ல வந்திருக்கீங்க. ஆனா அவங்க எங்க கிராமத்தையே தத்தெடுத்து ரோடு போட்டுட்டு இருக்காங்க, டெலிபோன் வசதி செஞ்சுட்டு இருக்காங்க, வாட்டர் டேங்க் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களால இந்த கிராமத்தை சுத்தப்படுத்ததான் முடியும், ஆனா அவங்களால இந்த கிராமமே முன்னுக்கு வர போதே, அதுதானே முக்கியம். அடுத்த தடவை வந்தீங்கன்னா ஹோட்டலே கட்டிருப்போம், அப்ப சேவை செய்யுங்க. எங்களுக்கு நாங்க பண்ற சோஷியல் சர்வீஸ்க்கு மார்க்ஸ் உண்டு, அதனால நாங்க அதை இப்பவே செஞ்சுட்டு தான் போவோம். அப்ப ஒண்ணு பண்ணுங்க, நம்ம ஊர்ல மொத்தம் 60 வீடு இருக்கு, ஆம்பளை இல்லாத வீடா பாத்து வீட்டுக்கு ரெண்டு பேரா தங்கிக்கீங்க. என்னது, இன்னொருத்தர் வீட்லயா? கவலைப்படாதமா, இது ரொம்ப ஒழுக்கமான ஊர், ஏதாவது தப்பு தண்டா நடந்தா அறுத்துருவோம். அறுத்து அலை எடுத்து என்ன பண்றது? வரவங்கள வேற மாதிரி கவனிப்போம்.
ஏற்கனவே நீங்க வந்திருக்கியா இல்ல அப்புறம் இப்படி கரெக்ட்டா சொல்ற வில்லேஜ் மேல ரெட் லைட் ஏறிது அப்ப அது தொட்டப்புறம் தானே ஏய் அது ரெட் இல்லடா ஆரஞ்சு சன்செட் உனக்கு அப்படி தெரியுதுடா அந்த கலர் சரியா தெரியாதுப்பா ஏ உனக்கு ரொம்ப கரெக்ட்டா தெரியுமோ எனக்கு அட தெரியாது கலர் பத்தி டோமர் சிம்மறா டேய் அந்த மாதிரி பலான விஷயத்தை பத்தி பேசினா பச்சை பச்சையா பேசுறோம்னு சொல்வாங்க கிரீன் அத பத்தி எழுதுனா மஞ்ச பத்திரிக்கைன்னு சொல்வாங்க எல்லோ அத பத்தி படம் எடுத்தா நீல படம்னு சொல்வாங்க சோ அதெல்லாம் ஒரு கலர்ஃபுல் மேட்டர் மச்சி ரெயின்போ மாதிரி அதனால தான் ஃபிகர்ஸ்ங்க எல்லாம் கலர்ஸ்ன்றாங்க மச்சி ரெயின்போ காலனி பார்த்தாச்சு உன்னால ரெயின்போ வில்லேஜையே பார்க்க போறமா थैंक यू ஏ வண்டி நிறுத்து வண்டி நிறுத்து வண்டி நிறுத்து எதுக்கு துதபர ஏன்னு போட்டுருக்கு அது இந்த கிராமத்துக்கு சின்ன பசங்க வந்து கெட்டு போய்ட கூடாது இல்ல அதுக்கு தான் அத எவ்ளோ பெரிய பயம் சொல்றான் பாரு ஆனா இந்த கவர்மெண்ட் எவ்ளோ வேணா பாராட்டலாம்பா எதுக்கு பாராட்டணும் சினிமாவுக்கு மட்டும் தான் ஏ சர்டிபிகேட் கொடுப்பாங்க ஆமா இப்போ இந்த மாதிரி வில்லேஜ்க்கு எல்லாம் கூட ஏ சர்டிபிகேட் கொடுத்து நம்ம கரெக்ட் ரூட் காட்டுறாங்கல அத அது வண்டி எடு Beautiful climate. ये मच्छी अंग पर ना butterflies. Morning. Hi. अच्छा. आयरन सोलेडा. ग्राम तो पुणे के टेर करे उनमें याना बैक को. सिटी ला कुंचो बड़े लड़ा. हाँ मामा. इप्पला सिटी ला आम लेकर ना बैक पर रंगा. पेर बैक कम लड़ा. बायो. आदम करेक्ट था मच्छा. उरे फोगया बंद के टेर कला. कांचे वरगा डट पड़ा. अरे नल्ला एरिया उड़ पा. फिरसे. क्या बन रही है? उड़ने का आयोजन. எதுக்கு முதல்ல குளிக்க வைக்கிறதுல இருந்து தான பாடமே ஆரம்பிக்குதே கரெக்ட்டா சொன்னடா பிசா ஓனர் யார் வந்து குளிக்க வைக்க போறாங்க புதுசா நேத்து வந்து இறங்கிச்சிங்களா அந்த பொண்ணுங்க ஆஹா கரெக்ட்டா சொன்னடா பிசா ஓனர் மச்சான் எல்லாம் புதுசா ஃப்ரெஷ்ஷா இறங்கிருக்கடா சரி அதுக்கு எதுக்குங்க நீங்க வெண்ணீர காய வைக்கிறீங்க தலைவர் உத்தரவுங்க வரவு செலவெல்லாம் அவர்தான் தலைவர் ஹாட் வாட்டர் ஸ்பான்சர் பண்ணிருக்காருப்பா ஒண்ணுக்கு விஷயம் இல்ல தலைவர்ங்க தான் பண்ணுவாங்க பண்ணட்டும் ஒரு தலைக்கு எவ்வளவு கேட்பாங்க என்ன கேக்குறாங்க வரங்க சோம போடுறதுக்கு ஒரு தலைக்கு எவ்வளவுன்னு கேக்குறாங்க என்ன 50 100 கேட்பாங்க ரொம்ப சீப்பா இருக்கு இதெல்லாம் சேவை தானே சில பேர் சும்மா கூட வந்து போட்டு போவாங்க ஐயோ ஆஹா கரெக்ட்டா சொன்னடா பிசா ஓனர் டேய் அக்கட சூடன்றா फैमिली गर्ल्स माधुरी रखांगल ले ये ना मचाम औरी किधन है नंबर इंडे पर मटना भाकर रिचार को माँ इल्ल ना मतों को रोंबो लोकल रखांगड़ा ये आवारण तांडी अंदर रोटरी क्लब आवंगले अट्रैक्ट पंटा माधुरी एक्ट पानी काउंटर मु नाले की बिल्डिंग नमक होटल बीट आवंगल என்ன நம்மள பத்தி சிரிக்குதுரோ ஒவ்வொண்ணா எப்படி இருக்கு பாற डिफरेंट ஸ்டேட் डिफरेंट லாங்குவேஜ் நினைக்கிறேன் மச்சான் லூ எனக்கு அது டெம்போடா என்னடா பழைய பெட் போடலாம் சாண்ட்ராங்க டோ பண்ணுதுங்க இறா இறா நொந்து போத வாடா என்ன பாப்போம் வாடா போலாம் அட இறா பாத்துறலாம் இது வணக்கம் தம்பி என்னது அமர்க்களமா புல்லாசம் போதுமா வணக்கம் தம்பி என்ன இந்த ஊர்ல எல்லாரும் பாத்ரூம் போற மாதிரி நடக்கறானுங்க ஐயா இந்த பொண்ணுகளை பத்தின டீடைல்ஸ் மேட்ரஸ்லாம் யார கிட்ட தெரியும் அதோ அங்க படம் எடுத்துட்டு இருக்காங்களே அந்த அம்மாவுக்கு தான் எல்லாம் தெரியும் ஏன்னா மொத்த பொண்ணுகளையும் அந்த அம்மா தான் கூட்டி வந்தாங்க வர போய் கேட்றோமா பண்ணீங்க குப்பையில எல்லாம் விளையாட கூடாது சரோஜா எப்படி இருக்கறே அம்மா என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் என்னங்க நீங்க எத்தனை படம் பார்க்கறோம் உங்கள மாதிரி லேடிஸ்க்கு சரோஜா மணிமேகலை வசந்தி ராணி ஜெயலட்சுமி அப்படி தான பேர் வைப்பாங்க செரினா ஜெரினானு பேர் வச்சா அது வேற ரேஞ்ச் ஓ ஐ see we too want to see யா அம்மா மேடம் எத்தனை வருஷமா இந்த தொழில்ல இருக்கீங்க 25 இயர்ஸ் இருக்கேன் பா 25 வருஷமா கை கொடுங்க சில்வர் ஜூபிலி எங்க 25 வருஷமா இதே தொழில்ல இருக்கீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட அலுக்கல நோ 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 நாளுக்கு நாள் ஆர்வம் ಜಾಸ್ತಿ ஆகுதே தவிர இன்ட்ரஸ்ட் கொஞ்சம் கூட குறையலங்க ரிட்டையர் ஆகற வயசு வரைக்கும் இப்படி ஊருக்கு நல்லது செய்யறத நான் கடமையா நினைக்கிறேன் அதனால தான் நான் இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்கல இஸ் இட் உங்களுக்கு கல்யாணமா இருந்தா ஒருத்தர சந்தோஷப்படுத்திருப்பீங்க ஆனா இப்போ எத்தனை பேரை அவங்கள விட்டா
மத்த பொண்ணுங்களா எப்படி மேடம் இந்த சர்வீஸ்ல அவங்க எல்லாம் செம ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஓவர் ஜாஸ்தி ஆட்டோட இருக்கறவங்களையும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்கள மட்டும் தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் மத்தவங்க எல்லாம் லோக்கலி என் கோலிக்ஸ் கூட்டிட்டு போயிருக்காங்க கரெக்ட்டான ஆளுங்கள தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க நமக்கு இன்ட்ரஸ்ட் தானடா முக்கியம் டெஃபினட்லி ஏனா நாங்களும் இதுக்கெல்லாம் புதுசு மேடம் இவனுக்கு மட்டும் டேய் புதுசா இருந்தா என்ன மனசு இருந்தா மார்க்கம் உண்டு தலைவர் நேத்து தான் உங்களை பத்தி சொன்னாரு நீங்க பெரிய இடமாமே இந்த சர்வீஸ்ல ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கீங்க போல இருக்கு கரெக்ட் கரெக்ட் நாளைக்கு நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அதாங்க அதாங்க ஏன் விருப்பமும் கூட நம்ம ரெண்டு குரூப்பும் ஒரே எண்ணத்தோட தான வந்திருக்கோம் ஆமா உங்களுக்கும் திருப்தியா இருக்கணும் எங்களுக்கும் திருப்தியா இருக்கணும் அப்பதானே கேர்ள்ஸ்க்கெல்லாம் நிறைய மார்க்ஸ் கிடைக்கும் மார்க்கா ஸ்ட்ரைட்டா மேட்ரிக் வராம மாலை தான் மார்க்ன்றாங்க சமாளுமா சரிங்க மேடம் இந்த என்எஸ்சி கா எல்லாம் நாங்க வாங்கிட்டுணுமா நோ 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 என்எஸ்சி கா சோப்பு ஷாம்பூ டவல் சுடு தண்ணி ஏ சாப்பாட்ல இருந்து தடுப்பூசி வரைக்கும் ரெடி தடுப்பூசியா தடுப்பூசி எதுக்கு சரோ அதானே ஹைஜீனிக் இப்பலாம் யாருக்கு எப்போ என்ன நோய் வரும்னே தெரியல சேஃப்டியா இருக்குிறது தானே நமக்கு நல்லது வில்லேஜ் பீப்பிளுக்கு தெரியாது நமக்கு தெரியும்ல நாங்க எவ்வளவு பணம் கொடுப்போம் நீங்க எதிர்பார்க்கறீங்க அதெல்லாம் உங்க இஷ்டங்க நீங்க பணத்தால செய்றீங்க நாங்க மனசால செய்றோம் ஆனா உங்களை பார்த்தா நிறைய கொடுப்பீங்கன்னு தெரியுது கொடுப்போம்ல கொடுப்பான் இதுக்குமா வேற விதி we will meet tomorrow சரி யாருக்கு யாரு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க வாங்கடா சரோ கிங்க ஹாய் இந்த வயசுல கூட நீங்க நிக்கு நிகின்னு சும்மா கின்னு இருக்கீங்க நாளைக்கு யார் யார வேணால ஃபிக்ஸ் பண்ணலாம் ஆனா எனக்கு நீதா என்ன சொல்லிட்டு போற அந்த பையன் மேடம் நீங்க சோஷியல் சர்வீஸ் பத்தி பேசுறீங்க அவங்க வேற சர்வீஸ்க்காக வந்திருக்காங்க வேற சர்வீஸா மேடம் மனசுல இல்லே பிளடிஸ் கவுண்டர்ஸ் எங்க போறீங்க முதல்ல இந்த ஊர் தலைவர் கிட்ட சொல்லி எஸ் மேடம் எல்லா தலைவர்களும் பணக்காரங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க விடுங்க நாளைக்கு நாமளே அவங்களை வழி பண்ணிடுவோம் என்ன வழி என்ன என்ன உங்க நகத்தில் அழுக்கெடுப்பம் புத்தி
ஊசி மட்டும் இல்லங்க எனக்கு எதுமே வேண்டாம் எதுமே வா ஏம்பா நான் சின்ன சின்ன தப்பலாம் பண்ணிருக்கேன் ஆனா இந்த மாதிரி தப்பலாம் பழக்கம் இல்லையா இனிமே இதெல்லாம் பழைக்க வேண்டியதானே அதுக்கு தானே இந்த ஊசி ஏன் நிக்கிறீங்க வாங்க உட்காருங்க ஏன் வேண்டாமா ஒண்ணில நமக்கு அரிக்குதே ஒருவேளை போட்ட தடுப்பூசி ஒத்துக்கலையோ இடரத்தை உள்ள உங்களுக்கு தான் இந்த தடுப்பூசி ஒத்துக்காது யார் சொன்னது எனக்கு எல்லாமே நல்ல ரத்தம் தான் உடம்பு பூரா என்ன சுக்கடி தாங்க முடியல ஐயோ 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 என்னாச்சு என்னாச்சு யூரின் ஐயோ 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 அவனே போட்டது குரங்கு ரத்தம் 6 மாசத்துக்கு எஃபெக்ட் போவாது கேக்குறேன்னு தப்பா நினைக்காத நீ எதுக்கு அந்த தொழுக்கு வந்த பக்கவாதம் தாத்தாவுக்கு தலையில கேன்சர் தங்கச்சி தடிக்க விடா நொண்டி ஆயிட்டா குருட்டு தம்பி கூண விழுந்த அண்ணன் வெதவாத்த வீணா போன மாமான்னு ஒரு பெரிய குடும்பத்தை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு என் தலைமையில வந்து விழுந்துருச்சு அது எப்படிமா இப்படி ஒரு அகோரமான குடும்பத்துல நீ மட்டும் அழகா வந்து பிறந்திருக்க அதனாலதான் என்ன இந்த லைன்ல தள்ள விட்டுட்டாங்க என்ன இவ்ளோ கஷ்டத்துல இருந்து நீ தான் உன் குடும்பத்தை காப்பாத்தணும்னு ஆண்டவன் என் தலையில எழுதி வச்சிருக்கா என்னாச்சு உன் கதையை கேட்டதும் ரொம்ப சோகமா இருக்கு ஐம் சாரி ஏய் திவ்யா என்னாச்சு ஊசி போட்டியா தப்பிச்சிட்டாண்டி எப்படி குடும்ப கதையை கேட்டான் நான் ஒரு கதை சொன்னேன் அழுதுட்டே போயிடுச்சு
ஆ மிட்நைட்ல ஏந்து வந்துட்டேன்ப்பா கொசுக்கடி தாங்க முடியல நீ நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணியாப்பா என்ஜாய் பண்ண இந்த சாங்ல பட்டாசுல கொளுத்தி போட்டாங்களே அது எம்எல்ஏ போட்ட மாதிரி இருந்துச்சு ஐயோ இல்லடா அவளோ குச்சாரி சொல்ல வந்தடா டேய் நத்தக்கண்ணா உனக்கு எப்படி இருந்துது அந்த மேடம் ஒரே தொல்லை என்ன கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு அந்த லேலண்டா எப்படிடா இந்த ஆயே கலைகள் எத்தனை ஆயே கலைகள் 64 நான் 65 லாம் தாண்டி போய்டேன்ல ஆமா சொல்லும்போது என்னடா கர்க்கு கர்க்குன்னு சத்தம் வருதே இது 66வது கலை கொடுத்த காசுக்கு திருப்தியா இருந்ததுப்பா கரெக்ட்டா சொன்னடா பிசா ஓனர் ஊருக்கு போய் பிசா வாய் பீஸ் பீஸ் ஆகிறேன் யாருக்கும் தடுப்பூசி ஒத்துக்கல நமச்சல் தாங்கல நாட்டு வைத்தியத்தை மொரட்டு வைத்தியம்னு சொல்லுவாங்க அது குரங்க ரத்தத்துல பண்ணதாச்சே அப்படிதான் இருக்கும் எட்டரத்த உள்ளவங்களுக்கு மட்டும் தானப்பா அந்த தடுப்பூசி ஒத்துக்காது பரவாயில்லப்பா நமச்சல் உள்ளவங்களுக்கு அதோ அந்த செடியில இருக்கிற இலைய பிச்சு தேய்ச்சிக்கிட்டா நமச்சல் சரியாயிடும்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ஓ ஆள் வந்தா நாளைக்கு சொல்லிடேனா எனக்கு மட்டும் தான் நினைச்சேன் அப்பாடா எல்லாருக்கும் கெட்ட ரத்தம் நீ தான சொன்ன எல்லாருக்கும் ஒரே ரத்தம்னு ஓகே ஜூட் இப்போ நம்ம கிட்ட சொக்கமா இருக்கு கொஞ்சம் பரவாயில்லடா Excuse me. இது வாங்கி கேங்க. இதுக்கு உங்க குடும்பத்தை காப்பாத்த. அத நானே சம்பாதிக்கறேனே. வேண்டாங்க. இந்த தோள்ள விட்டுருங்க. ஏன்? நீங்க நல்லா வாழ வேண்டிய பொண்ணு. இந்த பணத்தை வச்சிட்டு ஒரு புது வாழ்க்கைய தொடங்கிடுங்க. புது வாழ்க்கையா? எஸ். நானா? ஏன்? முடியாதா? மிஸ்டர். மானே எப்போ போயிடுச்சு? இனிமே புது வாழ்க்கை சமூகத்தில எனக்கு என்ன பேர் தெரியுமா சமூகத்தை படுங்க நீங்க கெட்டு போயிட்டீங்கன்னு சொல்றேன் கண்டிப்பா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து கெட்டு போனவனா தான் இருப்பான் அந்த சமூகத்தை பத்தி நீங்க எதுக்கு கவலை பண்ணணும் பரவாயில்லையே நல்லா பேசுற கை கொடு நீ ஒருத்தன் தாய பாக்கி அரசியலுக்கு வருது விளையாடாதீங்க பணத்தை வாங்கிங்க லுக் நான் என் குடும்பம் நல்ல பேரோட வாழணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு என்ன நான் சாகணும் இல்ல இன்னொரு வழியும் இருக்கு ना यार याव तो कल्याण पनी किटे नल्ला पढ़िया वारनो पनी किंगे यावं कटुआ येन्ना अयो पाव ना उंगला कल्याण पनी करे ए वेट 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 इप्पू येदु का सिरी करिंगे இப்படி ஜோக் அடிக்குற இட்ஸ் நாட் எ ஜோக் ஐ மீன் இட் நீங்க ஓகேனா நாளைக்கு இதே கோல நான் உங்களுக்கு தாலி கட்டறேன் நிச்சயமா சத்தியமா ஓகே நாளைக்கு நான் கல்யாண கோலத்துல வரேன் நீ வரையன பார்க்கலாம் உங்களுக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்கே அவ எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமாடா தெரியும் அப்புறம் எப்படி அவளை கல்யாணம் பண்ணுவேன் முன்னாடி அப்படி இருந்தாலோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு வாழ்ந்தா அது போதும் அதுக்காக இப்படிப்பட்ட பொண்ணு தான் கிடைச்சாளா அவ ஒரு பிராஸ் இந்த மாடர்ன் உலகத்துல ஒரு பொண்ணாவது ஒரு பையனை நினைச்சு பார்க்கலன்னு உன்னால சொல்ல முடியுமா இல்ல எந்த பையனாவது ஒரு பொண்ண கூட நினைச்சு பார்க்கலன்னு உன்னால காமிக்க முடியுமா மனசளவுல கெட்டாலும் உடம்பளவுல கெட்டாலும் ஒருத்தனுக்கு ஒருத்தின் ஆனதுக்கு அப்புறம் திருந்தி வாழ்ந்தா அதுவே பெரிய விஷயம்டா ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறமும் ஊர் சுத்துற பொண்ணுங்க நிறைய நாம பார்த்திருக்கோம் என்ன அதுக்கு பேர் திமிரு இதுக்கு பேர் தொழில் இருந்தாலும் நீ நீங்க 1000 சொன்னாலும் சரி எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அவதான் எனக்கு வைஃப் தம்பி எல்லாம் ரெடி தாலி எங்க தாலி எங்கடா வணக்கம் தம்பி இங்க பாருங்க வணக்கம் எங்க ஊருக்கு வந்து இப்படி ஒரு நல்ல காரியத்தை செய்ய போறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி ஆமா உங்க வீட்டு பெரியவங்க எல்லாம் இதுக்கு சம்மதிப்பாங்க அப்படி கேளுங்க அவனே டேய் எங்க அப்பா பத்தி நீ கவலைப்படாத நான் சமாளிச்சுக்கறேன் இன்னும் பொண்ணு வரலையா ஆமா பொண்ணு யார் வீட்டு பொண்ணு தம்பி அது நம்ம சொல்லுங்க நானே போய் அழைச்சிட்டு வந்துறேன் உனக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அத
பாப்பா பாவம் அந்த பசங்கள ரொம்ப டீஸ் பண்ணிட்டோம்ல பசங்களையா இல்ல அந்த பையனையா பாவம் பா தாலியோட கல்யாணத்துக்கு ரெடியா நிக்கறான் ரொம்ப வருத்தமா இருக்கோ இதுக்கு பேர் என்ன சிம்பதியா சென்டிமெண்டா இல்ல லவ்வா தெரியல பா
தெளிச்சு தண்ணியும் தெளிச்சு ஐயோ பசிக்குது பந்திய போடு பையனா இல்லை கூட காலேஜ் படிச்சியா சமையல்கார பையனாடா நீ போய் பக்கம்
டேய் குசினி இன்னொரு பக்காடி ஒயிட் ரம் லெமன் பூஞ்சி எடுத்துட போட முடியாது போட என்னடா மரியாதை குறையடா கை கழுவ கொண்டு வந்து வச்ச பிங்க போல் தண்ணி குடிச்சனக்கு இதுக்கு மேல என்னடா மரியாதை போட பவுலா டேய் குருப்பி உன்னை ஆமா உன்னை குடிக்காம சம்ம போதை மாதிரி பேசுன ஆமா நீங்க எல்லாம் போதல் இருக்கீங்க அத ஒரு இமேஜ் மெயின்டெய்ன் பண்ண டேய் சரி பஸ் காசு இருக்குதா இல்ல நண்டு தான் போணுமா என்னடா காசு இல்லப்பா நாகரிகம் இல்ல எனக்கு நாகரிகம் தெரியலையா என்ன நடக்கும் வீட்டுக்குள்ள சிங்கம் புலி எல்லாம் வந்து நடந்திருக்குமா பின்னாடி புடிக்கிறேன் முன்னாடி புடிக்கிறேன் அவனுக்கு எங்க அடிபட்ட உனக்கு என்னடி என்னடி ரொம்ப துள்ற இங்க வேண்டாம் நைட் டிரஸ்ல கூட மூடாதா இருக்க வா சுத்தி காட்டுறேன் ஐயோ
Please, Pa. Vada, Pa. தண்ணி போட்டு வந்து தண்ணியில நிற்கிறானே அண்ணா அடினா உனக்காக இந்த போரம்போக்குங்களை விட்டுட்டு போறேன் யாருட்டா பெருசா பொண்ண பத்தி வச்சிருக்கான் 5 minutes பேச கூடாதா யோ அப்படி என்னையா இருக்கும் பொண்ணுகிட்ட புதுசா வீடுதான் புதுசு திவ்யா எல்லாம் உனக்காக நீ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா அப்போ அந்த பொண்ணோட சம்மதம் தான் நமக்கு முக்கியம் அவளோட அண்ணனுங்களை அப்பனெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் முதல்ல நீ போய் அந்த பொண்ணை சமாதானப்படுத்து ஏதோ தெரியாம நடந்துகிட்டேன்னு சொல்லு ஐயோ அப்பா எத்தனை தடவை சொல்றது நாங்க போகவும் இல்லை யாரையும் அடிக்கவும் இல்லை ஏண்டா நீ ஒண்ணுமே பண்ணாமையா நிச்சயதார்த்த புடவை நகையெல்லாம் கொண்டாந்து தூக்கி எறிஞ்சிட்டு இந்த கல்யாணமே கேன்சல்னு சொல்லிட்டு போறாங்க அந்த பெரிய மனுஷனுங்க ஏண்டா தடி மாடுங்களா நேத்து கூட இருந்தது நீங்க தானே எப்பவும் இல்லாம அதிகமா தண்ணி சாப்பிட்டது உண்மைதானே நேத்து கொஞ்சம் அதிகமாவே தண்ணி அடிச்சிட்டான் அதான் நடந்தது எதுவும் உனக்கே ஞாபகம் இல்ல நேத்து நான் கொஞ்சம் அதிகமா தண்ணி சாப்பிட்டது உண்மைதான் ஆனா நான் அங்க போகலப்பா அங்க போகாம எதுவும் பண்ணாம நீ வீட்டுக்கு வந்திருந்தீனா எதுக்கு திருட்டுத்தனமா வரணும் நீ எப்போ வந்த எந்த வழியா வந்தனு கூட யாருக்கும் தெரியல ஏ உனக்கே தெரியல அப்பா என்ன நம்புறா நம்புங்க இல்லன்னா உங்க இஷ்டம் பண்ணுங்களா கூட இருந்து கும்மால மட்டும்தான் அடிப்பீங்களா போங்கடா போய் அவனை சமாதானப்படுத்துங்க நைட் இப்படி பிளாட் ஆயிருந்தானா இப்படி எல்லாம் நடந்துருக்குமா எழுந்துரு ஃபீல் பண்ணாத சிகரெட் குடு இது வேற ஆரம்பிச்சிட்டியா நேத்தே நினைச்சேன் இப்படி ஏதாவது கலாட்டா நடக்கும்னு எப்படி ஆமா வண்டிய கொண்டா சர்ற நிர்வேசில இடிச்சியே அப்பவே நினைச்சேன் எது வண்டியே நான் இடிச்சேன் ஆமா ஏன் போதையில ஐயா அத கூட மறந்துட்டீங்களா ப்ரூஃப் இருக்குதுமா வா வந்த அந்த இடிச்ச வண்டியை வந்து பாரு வா அங்க பாரு பேக் பூரா காலி நீ இடிச்சது தான் ஏய் இங்க பாருங்க நேத்து போட்டுட்டு இருந்த Dress இந்த கட்டில் கீழே எப்படி வந்துச்சு ஏண்டா எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப இல்லன்னு சொன்னா இப்பரா யாருக்கும் தெரிய கூடாதுன்னு Dress கூட மறைச்சு வச்சிருக்க இவ்வளவும் பண்ணிட்டு உங்க அப்பா முன்னாடியே நடிக்கிறியே சூப்பர் ஆர்டிஸ்ட் மணி இனிமே இந்த தண்ணியை அடிக்க கூடாதுடா என்ன நடக்குது என்ன செய்யறோம்னு தெரியாம இருக்கிறதுக்கு அந்த கர்மத்தை எது குடிக்கணும் சரி விடுறா இதெல்லாம் பெரிய விஷயமா நீயாவது பரவாயில்ல கடைசியில வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் நான் நேத்து அவன் கொடுத்த பீர் அடிச்சுட்டு எதிர் வீட்டுல போய் படுத்துட்டேன்டா ஐயா ஜோக் அடிக்கிற நேரமா அது அப்ப சீரியஸா ஒன்னு சொல்றேன் கேக்குறியா சொல்லு உங்க ஆளுக்கு முதல்ல போன் பண்றேன் Sorry, ma. You bloody! How dare you? ये ना को phone पर तो कुड़ का व्यक्ति माला. Please, 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 please. Phone वैसे डाल दे माँ. Please. ये मरे सत्य माँ. I really love you. अपने ये टाइप ने पढ़ना? तेरी लिए. ना ये अपने पढ़ने ने क्या तरला? हाँ, तेरी लिए. But one thing. सत्य माँ इनमें तन्ने डिग मट्टे. Please. नाड़ने के लाना मानी पकेट करा. Please. I love you. I love you, da. Okay. I'm sorry, pa. Okay. I love you, da. Okay. You love me? வேற வழி? ஏ மேல என்ன கோவமா? பின்ன அவ்ளோ சீக்கிரம் போய்டுமா? செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு சாரியா சாரி. ஓகே பா.
ना उन्ने उड़ने पाकनो इप्पन आंगे बारे अय्यो नींग वंद उन्ने कोन्ने पोट्र वंगे परवाल नांगे बारे येन्न वेले आड़िया उन्ने उड़ने पाकनो तोनद मा प्लीज 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 ओके ओके डू वन थिंग इंगे वेंडा नी कसिन पूजा वीटुक्कु वंदिरु एन्न पूजा आदा निश्चयदार्थत्तिल उन्ने पाथ साइट अडिच्चिट्टिरुंदाल अव वीटुक्कु दान सोल्लु அப்பா அண்ணன் எல்லாம் வீட்ல தான் இருக்காங்க. அவங்க போன உடனே நான் எப்படியாவது சமாளிச்சிட்டு வந்துறேன். அட்ரஸ் நோட் பண்ணிக்க. Yes. Oh, hi. How are you? Fine, thank you. And you? I'm fine. Come in, come in. இப்பதான் ஃபோன் பண்ண திவ்யா. உன்னை வெயிட் பண்ண சொன்னா. சிட் டவுன். என்ன சாப்பிடுற? காபி, டீ இல்ல அண்ணன் திருட்டு தரமா வாங்கி வச்சிருக்கா. அத கொண்டு வரவா. என்ன? பிராண்டி? ஏமா தாயே. காபியே கொண்டாமா போதும் நைட் நடந்து கூத்தெல்லாம் கேள்விப்பட்டேன் அதான் ஜோக் பண்ணேன் ஐயோ வெயிட் பண்ணு குளிச்சிட்டு வந்துறேன் என்ன டைம் பார்க்கற இன்னைக்கு லீவுல ஃபேஷியல் பண்ணிட்டு இருந்தேன் அதான் லேட் இல்லனா 7 மணிக்கே குளிச்சிட்டு இருப்பேன் இங்க மேக்ஸின்ஸ்லாம் வச்சிருக்கேன் வேணா எடுத்துக்கோ யூ கேன் ரீட் இட் லிருந்து ஒன் லிப்ஸ் வரைக்கும் இன்ச் பை இன்ச் என்ன அப்படியே சுண்டி இழுக்குது யூ நோ சம்திங் யூ மோர் பியூட்டிஃபுல் அண்ட் செக்ஸி தென் திவ்யா திஸ் இஸ் டூ மச் நீ திவ்யாவை கட்டிக்க போறவ மைண்ட் இட் அதனால என்ன நான் திவ்யாவை கல்யாணம் பண்ணிட்டா அவளோட மட்டும் இருக்கணும்னு லா 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 லாவா இன் கேஸ் அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா My next choice is you. No, please, Venda. Divya's not only my cousin, she's my best friend. Ava unukku best friend irukla. Ana ava friends liye nee dhaan best. Appadina poi solvana paathiya? Come, 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 come. No, please, Venda. Just 10 minutes. இவங்க தெரிஞ்சதா என்ன நடக்கும் தெரியல. சொல்லாத. சரி, நான் அந்த மாதிரி போறல. இந்த மாதிரி எத்தனை பொண்ணுகளை பார்த்தேன். அதியா, ஒரு ஸ்டேஜ்க்கு மேல உனக்கே மூட் வந்துருச்சு பாரு. சீமல்ல உனக்கு டேய் எவ்வளவு கூப்பிடுறே அப்படி செய்வே பிரேக் பண்ணிர கூட பெரிய தூரம் தெரியுமா உனக்கு தெரியுமா தெரியுமா சூப்பர் என்ன வேலை செஞ்சு வந்திருக்க பாரு டேய் ஒரு பொண்ணு கிட்ட லவ் இன்னொரு பொண்ணு கிட்ட செக்ஸ்டா டேய் பொண்ணாலே ஆத்திரம் அடங்காதடா என்ன தப்பு செஞ்சது உன்ன மதிச்ச பாரு அந்த திமிருடா அந்த திமிருடா ஆனா இதுக்கு மட்டும் மன்னிப்பு இல்லடா டேய் சூப்பர் டேய் ஒரு பொண்ணு கிடுக்க பாத்தியடா ஒரு பொண்ணோட பார்த்து நாசம் பண்ண பாத்தியடா என்ன இருக்கு கோவம் உங்க பைய மேலயா உங்க மேலயா சத்தியமா சொல்றேன்ப்பா நான் எதுமே செய்யலப்பா நான் அந்த பொண்ணு வீட்டுக்கு போனது உண்மைதான் ஆனா அங்க என்ன நடந்தது எனக்கு இப்ப என்ன நடக்குது எதுமே புரியலப்பா என்ன நம்புங்கப்பா நான் சொல்றதெல்லாம் உண்மைப்பா
பையன்ல டாக்டர் யமா இந்த மாதிரி எல்லாம் தப்பு செய்றவனும் இல்ல செய்யறதெல்லாம் மறந்து போகுதா தெரிஞ்சு செய்றானா தெரியாம செய்றானா எதுவுமே எனக்கு புரியல டாக்டர் நீங்க தான் அவனை செக்அப் பண்ணி உண்மையே சொல்லணும் டாக்டர் பட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க இந்த விஷயம் மகனுக்கு தெரிய கூடாது இந்த ஹாஸ்பிடல் வேண்டாம் உங்க நர்சிங் ஹோமுக்கு கூட்டிட்டு வந்தறேன் வேற ஏதாவது ஜெனரல் செக்அப் பண்ற மாதிரி இந்த செக்அப் நீங்க பண்ணனும் ஏனா அப்பா நமக்கு பைத்தியம்னு நினைச்சிட்டாரே அப்படினு தெரிஞ்சா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவான் டாக்டர் ஃபீல் பண்ணுவான் டாக்டர் காலையில இதே மாதிரி தான் ஒரு கேஸ் வந்தது பையனுக்கு பைத்தியம் தெரிஞ்சதுனா எங்க அப்பா ரொம்ப வருத்தப்படுவாரே அதனால தயவு செய்து சொல்லிடாதீங்க அப்படினு சொல்லி வந்து இங்க செக்அப் பண்ணிக்கிறாரு அங்க பாருங்க எல்லா டெஸ்டும் முடிஞ்சு போச்சு இதுதான் ஃபைனல் டெஸ்ட் இது ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டியாவும் இருக்கலாம் செலக்டிவ் அம்னீசியாவாவும் இருக்கலாம் இந்த மாதிரி கேஸ்ல அவங்க ஒவ்வொரு நேரத்துல என்ன செய்றாங்களோ அடுத்த நிமிஷமே மறந்துடுவாங்க அதுக்கு ட்ரீட்மென்ட் எலக்ட்ரோ கன்வல்ஷன் தெரபி ECP னு சொல்வாங்க அது ஹெல்ப் பண்ணனும் நினைக்கிறேன் யூ மீன் ஷாக் ட்ரீட்மென்ட் எஸ் நோ நோ டாக்டர் நோ ஷாக் ட்ரீட்மென்ட் அவன் தாங்க மாட்டான் முதல்ல நான் அதை தாங்க மாட்டேன் டாக்டர் பிகினிங்ல மெடிசின்ஸ் கொடுத்தும் கியூர் பண்ணலாம் ஆனா திடீர்னு சீரியஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு சீரியஸ் ஆகாம நான் பாத்துக்கறேன் அவனை வெளிய அனுப்பினாதான் இப்படி எல்லாம் நடக்குது வீட்ல வச்சு நானே பாத்துக்கறேன் Yes, doctor. I will take care. பார்த்து கலந்து
என்னடா? மெண்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றா. அப்பா வேண்டாப்பா, அப்பாப்பா ஷாக் போய் வேண்டாப்பா, ப்ளீஸ்ப்பா பயமா இருக்குப்பா. அப்பா ஷாக் கொடுத்தா செத்துருவேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா. அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா சொல்லுங்கப்பா. அப்பா அப்பா அப்பாப்பா வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா சொல்லுங்கப்பா. அப்பா நான் என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கே தெரியலப்பா. நான் கொலை எல்லாம் பண்ணலப்பா, கோதண்டா எனக்கும் ஃப்ரெண்டுப்பா. அப்பா நான் ஏன்ப்பா அவரை கொல்லணும்? அப்பா ப்ளீஸ்ப்பா. சாப்பிடுறியா? சாப்பிடுறா கண்ணா. ஆ சொல்லு, சாப்பிடு கண்ணா. அதோ அதோ நிலா பாரு, பெரிய நிலா பாரு. நிலா புடிச்சு தட்டுமா? சாப்பிடுறியா? ஏய் நிலா, வா 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 வா. ஏய் பாப்பா சாப்பிடணும்ல. ஐயோ நிலா கிட்ட வருது பாருடா. அதோ நிலா பாரு, சாப்பிடுறா கண்ணா. ஐயோ கிட்ட வந்துச்சு பாரு நிலா. சாப்பிடுறா கண்ணா, போடா. பைத்தியம் எந்த குழந்தைய பார்த்தாலும் தூக்கிட்டு ஓடுது. இந்த பைத்தியத்தை சாகடிச்சாதான் நமக்கு நிம்மதி. அடிக்கடா எனக்கு நீ வேணும்மா, நீ வேணும். நான் உன் அடிக்கலன்னு வச்சுக்க, அவங்களா உன் அடிச்ச கொன்னு போட்டிருப்பாங்க, கொன்னே போட்டிருப்பாங்க. அதனால அதனாலதாம்மா நான் உன் அடிச்ச, அதனாலதான் அடிச்ச. இனிமே அடிக்க மாட்டேன், இனிமே ஒண்ணு அடிக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம்? இதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம்? அமுதா டேய் கேளுவா, டேய் என்றா என்றா, டேய் 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 டேய், உனக்கெல்லாம் எதுக்குடா மாச சம்பளம்? சாப்பாடு அப்பப்ப தண்ணி அடிக்கிறது காசு? எங்க அம்மா பாத்துக்கிறது விட உனக்கு என்ன வேலை? வேற என்ன வேலை? இருபது வருஷமா அதே போய் சொல்லி சொல்லி என்ன மாத்திரம் போதும். சொட்ட சொட்ட நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்ச இந்த மூஞ்சி வச்சுதா, இந்த மூஞ்சி வச்சுதா, இந்த மூஞ்சி, இந்த மூஞ்சி வச்சுதான். ஆண்டவே அவனுக்கு கொடுத்த மூஞ்சி தானே எனக்கும் கொடுத்துருக்கான். இந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டுதான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு இன்னொரு கல்யாணமாய் அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்து பாரு. அவனுக்கு இதே மூஞ்சிதான், அவனுக்கு இதே மூஞ்சிதான். எங்கடா பார்த்த? இதே ஊர்லதான். ஆனா இவ்வளோ வருஷமா உன் கண்ணில் படாதவங்க என் கண்ணில் பட்டாங்களே, எதுக்கு சொல்றா? எதுக்கு? சின்ன வயசுல இருந்து உங்க அப்பா மேல வச்சிருக்க கொலவெறி அதை தீர்த்துக்கிறதுக்க. பின்ன எங்க அம்மா வந்த நினைப்பை காலாக்கணுமே. சும்மா விட சொல்றியா? சொல்றா சும்மா விட சொல்றியா? ஓட்டு தழுத்தியா? இல்ல தப்பிச்சிட்டான். இல்ல 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 இல்ல, நான் தான் தப்பிக்க விட்டேன். ஏன்னா நான் மாட்டக்கூடாத பார், நான் மாட்டினா அப்புறம் எங்க அம்மாவுக்கு. அதான் நான் தான் அவனை தப்பிக்க விட்டேன். அவனை கொன்னு அவன் புள்ள இருக்கானே, அதான் பாசத்துக்குரிய புள்ள, அவன் மேல பழிய போடுறதுக்காகத்தான் நானே அவனை தப்பிக்க விட்டேன். அதான் முதல்ல அவன் பையனை பைத்தியமாக்கினேன், பைத்தியமாக்கிட்டேன். நீயே ஒரு பைத்தியக்கார சைக்கி, நீ அவனை பைத்தியமாக்கிட்டியா? அடிச்சி நம்பிடா கிழவா, போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் பாரு.
அவங்க அப்பா எப்படி அங்க அம்மாவை பைத்தியமாக்குனானோ அதே மாதிரி அதே மாதிரி அவன் புள்ளைய நான் பைத்தியமாக்கிட்டேன். எங்க அம்மாவை பார்த்து நான் எப்படியெல்லாம் வேதனைப்பட்டேனோ அதே மாதிரி அவன் புள்ளைய பார்த்து இன்னைக்கு அந்த கிழவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஏய், எப்படி அவன் புள்ளைய பைத்தியமாக்குன்னு தெரியுமா? தெரியுமா? ஆனா நான் குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு முன்னாடியே ஆண்டவன் உனக்கு துரோகம் பண்ணவன பழி வாங்கிட்டாமா? ஆமாமா, ஒரு ஆக்சிடென்ட்ல அவன் பொண்டாட்டியும் செத்து போயிட்டா, அவன் காலும் போயிடுச்சு. ஆனா நான் விட மாட்டேம்மா, அவனை கொண்டுட்டு அவன் பைய மேல பழைய போட்டுட்டு தோ இவனையும் தீத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் வேற ஊருக்கு போய் சந்தோஷமா இருப்போம். என்ன டேய், உங்க அப்பனை கொல்ல போறியோ இல்லையோ? உங்க அம்மாவை கண்டிப்பா சாவடிக்க போறடா நீ. என்னடா மறைக்கிற? அவன் சாப்பிட்டு மூணு நாளாச்சு, நீ ஊட்டாம சாப்பிட மாட்டேன்னு தெரியாது உனக்கு? முண்டோ புறம்போக்கு, பாக்குறான் பாரு மூஞ்சி மகனையும். ஏன் சாப்பிடல? ஏன் சாப்பிடல? நான் செத்து போட்டா என்ன பண்ணுவேன்?
பைத்தியக்காரன் மட்டும் இல்ல கொலகாரன் அவனை பார்க்க யாரையுமே அலோ பண்ண கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்மா இல்ல ஒரு 5 மினிட்ஸ் பார்த்து டாக்டர் தர அப்பா கூட உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க பேசாம போமா உயிர் எடுத்துக்கிட்டு போமானா ஏயா பம்பள குழந்தை கிட்ட கொஞ்சம் அன்பா பேச கூடாதா மாலை போட்டுக்கம்ல ப்ளீஸ் ரமேஷ் நான் இப்படியாவது அவரை பார்க்கணும் அதுக்காக தான் நான் வீட்ல கூட சொல்லமா வந்துட்டேன் இந்த அண்ணங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி நான் திரும்பி போணும் ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க ஏய் திங்கிடா திங்கிடா பச்ச கலர் திங்கிடா மஞ்ச கலர் சிவப்பு கலர் வேணாம் ஆ உடனே முடி வளர்த்துறேன் சார் அவ என்ன செய்றானோ அதையே கொஞ்சம் திருப்பி செஞ்சிருங்க சார் அவனுக்கு பைத்தி முத்தி கொடுத்தேன் இல்லனா கடிச்சிடுவான் சார் ஆமா சார் என்னைய எத்தனை வாட்டி கடிச்சிருக்கங்கள எங்கெல்லாம் கடிச்சா கடிச்சு காட்டு யோ செலக்ட் அடியா கடிச்சி கடிச்சி தொலைய போறான் குட் மார்னிங் போதுமா கிளம்பு கிளம்பு டேய் வரணும் அங்க வணக்கம் அவன் எப்படி செய்றானோ அதே மாதிரி கை எடுத்து கும்பிடுங்க சார் இல்லனா கடிச்சிடுவான் சார் அப்படியே செஞ்சிடுவான் வணக்கம் ஐயோ டேய் வரடா சுத்தறா அதுல குண்டு இருக்குடா அதுல என்ன லோட் பண்ணி டாக்டர் மூஞ்சி லோட் வேற பண்ணி கொடுங்க டாக்டர் சுத்த செத்துるவா டாக்டர் அப்படியே செக் பண்ணலாம் அங்க வரது ஓவரா அங்க சுடுடா டேய் அதுல குண்டு இருக்கு சுடுடா அங்க சுடுடா அங்க சுடுடா என்ன ஒரு டீன் கூட வழி விட மாட்டீங்களா என்ன கை ஓதறிட்டு இருக்க நியூரோ டிபார்ட்மென்ட்க்கு போ நெஜ டாக்டர் வந்து வாட்ஸ் தட் நாய்ஸ் துப்பாக்கியா ஓ மை காட் டெட்லி வெப்பன் சுட போறியா கம் ஆன் சுடு டாக்டர் அப்ப என்ன சுடு டாக்டர் நான் யார் தெரியுமா இந்த ஹாஸ்பிடல் டீன் டீனோ ஏயா பயமுறுத்துறீங்க இவன் டீனே இல்ல இந்த உண்மையை சொன்னா நம்மள பைத்தியக்காரன் வானுங்க உன்னை கூட்டிட்டு வந்த ஸ்டாஃப் யாரு இவர்தான் டாக்டர் நான் தான் டாக்டர் அய்யோ டாக்டர் என்ன படிச்சிருக்கீங்க நான்சென்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இந்த மாதிரி இர்ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கறீங்க நர்ஸ்ங்க அது அங்க ஐயே வாட்ஸ் யுவர் நேம் குமார் நோ டார்லிங் குமாரின் கரெக்ட்டா சொல்லுங்க எஸ் டி டென்ஷன் நீ எல்லாம் ஒரு லேடி டாக்டர் பாக்கும்போது தெரியுது பாடிய மட்டும் கண்ணா பின்னா வளர்த்துக்கிட்டு கேடி மாதிரி முடிச்சிட்டு இருக்க ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாது டாக்டர் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாதான்னு கேட்டேன் வேண்டாம் திவ்யா நின்னு போன கல்யாணம் நின்னதாவே இருக்கட்டும் நான் ஒரு கொலகாரன்டா எதுக்கு அதையே நினைச்சிட்டு இருக்கேன் நீ செஞ்சது எதுவுமே உன் சுயநலவில் செய்யலன்னு டாக்டர் சொல்லிட்டாருல அப்படி பார்த்தா கூட நான் ஒரு பைத்தியம் இல்லையா ஒரு மென்டல கட்டிட்டு நீ எப்படி சந்தோஷமா இருப்ப நான் ஒரு ப்ராஸ்டிடியூட்டா இருந்தாலும் பரவாயில்லைன்னு என்ன கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருந்தியே அந்த ஒரு மனசு போதாது நீ ஒரு பைத்தியமா இருந்தாலும் சரி கொலகாரனா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி நீதான் எனக்கு புருஷன் ஐ லவ் யூ டா காற்றில் ஒரு வார்த்தை மிதந்து வர கண்டேன் அதை நான் வாங்கி கவிதை செய்து கொண்டேன்
சுற்றி என்னை தூரத்தும் துயரமடி என்னை நெற்றி பொட்டு கடியில் வைத்துக் கொள்ளடி நெற்றி பொட்டு உதிர்ந்தால் வேலடிக்கும் உன்னை நெஞ்சிக்குள்ளே மறைப்பாள் இளைய கொடி மருந்துகள் இல்லாதே சக்தி கூட மைவிழி பார்வைகள் கொண்டுட்டு நான் செயலேடிடுவான் அப்புறம் யார் மாட்டி அழுகுறது போ ஏய் ரொம்ப கத்தாத என்ன கமிஷனருக்கு வேண்டப்பட்ட பொண்ணா இருக்குமோ வேண்டாம் முதலே சொல்ல இங்க அலாத மனிதனடா ஆமாமா சீக்கிரம் வா முதல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ்களை வெட்டி போடணும் ஆமாமா தம்பி ரூம் நம்பர் 4ல வரங்க இருக்கு ஹலோ வண்ணதா பதில் சொல்ல கேக்கறோம்ல ஆப்ல எங்க நான் தங்கச்சி கேக்கறல்ல எங்கடா என் தங்கச்சி ஏய் அவளும் உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை தேடி தான் இங்க வந்தாங்க எங்க வச்சு வச்சிருக்க சொல்ல சொல்றா அன்னைக்கு ராத்திரியே உன்னை போலி போட்டுப்பேன் தண்ணியில இருந்த இன்னைக்கு என் தங்கச்சி எங்க இருக்குன்னு சொல்லணும்னு வெச்சுக்க எங்கடா என் தங்கச்சி எடுக்கடுங்க அதுன்னு உடைஞ்சிடு என்ன பாப்போம் சரி நான் போயிட்டு என்ன கேஸ் விசாரிச்சு ஸ்டேஷன் போன் பண்ணிட்டு வந்தேன் நீ பாத்துக்க என்னையா
இனிமே நான் ஹாஸ்பிடல் பக்கம் போக மாட்டேன். சாகிறதா இருந்தாலும் நான் இங்கே சாகிறேன். ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்னை கொல்றாங்க, என்னை சாகடிக்கிறாங்க. நான் என்ன தெரிஞ்ச கோதண்டத்தை கத்தியால குத்துனேன், தெரியாம தானே குத்துனேன். போலீஸ் காவல் வேற போட்டு என்னை கொல்றாங்கன்னு அப்பா கிட்ட சொல்லி கமிஷனர் கிட்ட பேச சொல்லுங்க. அப்பாங்க மாடியில் இருக்காங்க. நானே சொல்றேன், ஏடிஎம்ல போய் பணம் எடுத்தது, அப்பாவை கத்தியால குத்த போனது, இதெல்லாம் தெரிஞ்சா பண்ண தெரியாமதான பண்ண. ஹாஸ்பிடல்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன், அப்ப புதருக்குள்ள தள்ளிட்டு வந்தியே, அவன் யாரு? அவன் தாண்டா இப்ப என்கிட்ட போன்ல பேசினான். அவனு மாதிரியே இருக்க என்ன வேஷம் போட்டு வந்திருக்கியா? சொல்லு யார் நீ? ஒரு தடவை வேலைக்காரனால தப்பிச்சுட்ட, இந்த தடவை கேக்குறன்ல சொல்லு. Thank you.
அப்பா அப்பா அப்பாங்க யோ என்ன வேடிக்கை பாக்குறீங்க அப்பாங்க என்ன தம்பி இப்பதான் அப்பாவை பார்க்க மாடிக்கு போனீங்க அதுக்குள்ள இந்த பக்கம் இருந்து வரீங்க ஐயோ இது நான் இல்ல அப்பா அப்பா யோ தலியா என்ன வேடிக்கை பாக்குறீங்க போய் அவனை புடிங்கடா எங்கவே ஐயா ஓடிட்டாயா கந்தனு பிரகாசம் துரத்திட்டு போயிருக்காங்க எங்க போயிடுவா டேய் போலீஸ் கமிஷனர் நம்பரை கொடுறா ஒரு நிமிஷம் பா யார் பாவன் தெரியல அவன் எப்படி என்ன போலவே இருக்கான் தெரியல சரி அவன் எதுக்காக உங்களை கொள்ள வந்தான் தெரியலையப்பா அப்போ இவ்வளவு நாளா என் வாழ்க்கையை நாசமாக்குனவன் அவன் தானே அவன் தானே தெரியலடா ஏடிஎம்ல பணம் எடுத்தது ஒரு பொண்ணை கெடுத்தது அந்த ஃபேமிலி அடிச்சது என் கல்யாணத்தை கெடுத்தது அவன் தானே சொல்லுங்கப்பா தெரியலையடா சரி என்னோட சின்ன வயசுல இருந்து நடக்காத இந்த காலங்க இன்னைக்கு அவனை பார்த்த உடனே நடக்க ஆரம்பிச்சிருக்க அது அதுவும் தெரியாதா எப்படி நடக்கறீங்க ஆக்சிடென்ட்ல உங்க கால் உடைஞ்சு போச்சுன்னு சொன்னது போய் அதே ஆக்சிடென்ட்ல அம்மா இருந்து போயிட்டான்னு சொன்னது போய் சொல்லுங்கப்பா என் அம்மா இருக்காங்களா இல்ல நீங்களே கொண்டுட்டீங்களா எதுக்காக என்கிட்ட போய் சொல்லுங்க எதுக்காக என்கிட்ட உண்மை நடிச்சுங்க உனக்காக தான்டா எல்லாமே உனக்காக 25 வருஷமா என்ன நானே அடக்கிக்கிட்டு நடக்க முடிஞ்ச அந்த கால்களை பணமாக்கிக்கிட்டு இது நடக்காது இது அசையாது இது உணர்ச்சிகளே கிடையாதுன்னு சொல்லி வாழ்ந்தது உனக்காக தான்டா எல்லாம் உனக்காக
தினமும் கல்யாண வீடு மாதிரி பாத்திரங்க வந்து வீடுது. இதுல கல்யாணம் வேற நடக்க போகுதான். யாருக்கு? நம்ம ஐயாவுக்குதான் கல்யாணம் முடிவாயிடுச்சா, உனக்கு தெரியாதா? ஏண்டி உண்டி அந்த பொண்ணு என்ன பாவம், இவ்வளவு பெரிய இடத்துல பாக்கப்படுறதுக்கு அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, சொத்து இருந்தா போதுமா, சொகத்துக்கு எங்க போவா? கட்டிக்கு போறாம்ல, சிங்கமா இருக்கணும். சிங்கமா இருந்தாலும் பரவாயில்ல, அதுதான் ஒரு பொண்ணுக்கு முக்கியம். வெளியே போடி, இனிமே உனக்கு வேலை கிடையாது, வெளியே போ. அதுக்காக நான் வாய மூடிட்டா வேலை பார்க்க முடியும்? உள்ளத சொன்னா விளக்கண்ணுக்கு கேட. என்னடா கண்ணா, சாப்பிட்டியா? இந்த வெத்தலை பக்கம் போடு. அம்மா. என்னப்பா? எனக்கு கல்யாணமே வேணாம்மா. நீ ஏன் சொல்லுமா, என்ன எத்தனை பேர் பார்த்துட்டு போனாங்க, எல்லாரும் என்ன சொன்னாங்க? தோ போன உடனே ஃபோன் பண்றேங்க, தரகர்கிட்ட சொல்லி அனுப்பட்டுமா? போயிட்டு லெட்டர் போடுறேங்க. அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாங்களே தவிர ஒருத்தராவது திரும்பி வந்தாங்களா? நீ ஏண்டா பழசெல்லாம் பேசிட்டு இருக்க? அவங்க எல்லாம் கொடுத்து வச்சது அவ்வளவுதா? நீ யாரு, ராஜாடா? நீ விட்டு கொடுப்பியா? அம்மாவுக்கு புள்ள அவசத்திதாம்மா. இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிறது உண்மைதானம்மா. உனக்கு என்னடா குறை, சிங்கம் மாதிரி இருக்க. உனக்குதாமா நான் சிங்கம். அப்படி பார்த்தா ஊர் உலகத்துல கண் இல்லாதவங்களுக்கு, கை கால் இல்லாதவங்களுக்கு, குட்டையா பிறந்தவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகுறது இல்லையா? நீ ஏன் ஒத்துக்கிற பத்தியா, எனக்கு ஏதோ குறை இருக்குதுன்னு? இதெல்லாம் ஒரு குறையே இல்லடா கண்ணா. நான் ஒரு டான்சர், நான் ஆசைப்பட்ட மாதிரியே சின்ன வயசுல இருந்து உனக்கு நாட்டியம் கத்து கொடுத்தேன். என் கூடவே இருந்ததுனாலயோ என்னவோ ஒவ்வொரு அசைவிலையும் அபிநயம் பிடிக்கிறேன், இது ஒரு குறையா? வேணாமா, நாளைக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் மத்தவங்க முன்னாடி என்னால அவமானப்பட முடியாது. ஒருவேளை கட்டிக்கிட்டவளை என்ன வெறுத்துட்டா நான் என்னமா பண்ணுவேன்? கடைசி வரைக்கும் உன் கூடவே இருந்துட்டா. சொல்லாதம்மா, நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் என் முன்னாடியே புடிச்சிட்டு தெரியவியா? சரி, நீ சொல்ற மாதிரி அந்த போட்டோல இருக்கிறவளை நான் கட்டிக்கிட்டா அவளை எத்தனை பேர் எவ்வளவு கிண்டல் பண்ணுவாங்க? ஊர்வாய மூட முடியுமா? ஊரை பத்தி ஏன் கவலைப்படுற? உன்னை பத்தி தான் நானும் உங்க அம்மாவும் கவலைப்படுறோம். வணக்கம் தே, சாப்பிட்டீங்களா? ஆச்சு, இத பாரு, உன்னை புருஷனை அடையிறதுக்கு என் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி சொல்லு, கேட்டுக்கடா. உங்க ஃப்ரெண்டு தானே? அப்படிதான் சொல்லுவாங்க. கண்ணா, உங்க அம்மா மட்டும் எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல, நீயும் இத்தனை ஆண்டு இருக்கும் போதே எனக்கு தெரியும், நீயும் தான் எனக்கு ஃப்ரெண்டு. என் பொண்ணு கிட்ட உன்னை பத்தி முழுசா சொல்லியிருக்கேன், உன் போட்டோ வீடியோ கேசட்டு எல்லாத்தையும் அனுப்பியிருக்கேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு காலையில தான் பாம்பேல இருந்து போன் வந்தது. என்ன சொன்னா? ஓகேன்னு சொல்லிட்டா. அட, அவன் கிடக்குறா, வேற என்ன சொன்னா? அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்க சொல்லிட்டா. அது இல்ல, சும்மா அத்த சொத்தர்கிட்ட இத பாரு, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா என்ன நீ உயிரோடவே பார்க்க முடியாது. அப்படி வாய முடிக்கிட்டு நடக்க வேண்டிய வேலையை பாரு, நீ வாடி. அவ கிடக்குற, இத பாரு, நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், எல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம். இப்போதைக்கு வேணா இத பாரு, என் பொண்ணு போட்டோ இருக்கு, பாத்துக்கிட்டே இரு, கல்யாணத்தன்னைக்கு நேரிலே பாத்துக்கலாம். ஆயிடுச்சுன்னு வாங்கோ.
ஐயோ ஐயோ என் கண்ணே பட்டு போல இருக்கே. அமலியம்மா எம்எல்ஏ மிஸ்ஸஸ் தான் வந்திருக்க. வாங்க 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 வாடி. ரொம்ப சந்தோஷம், நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவங்க தான் என்னோட சம்பந்தி. உட்காருங்க உட்காருங்க. ஓடி எனக்கு அப்பவே டவுட். நீ கட்டிக்கிட்ட ஒரு மிஸ்டர் மெட்ராஸ் தான் கட்டிக்குவா இல்லைன்னா ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் தான் கட்டிக்குவேன்னு சொல்லிட்டு இருந்தியே, இவனை எப்படி கட்டிக்க சம்மதிச்சேன்னு. சாரிப்பா, இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. அவன் அப்படிதான். ஏய் என்னடி சொல்ற? மனவரையிலிருந்து எழுந்து வர மரியாதை போகுற. எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன்ல, என்னை விட்டுரு ப்ளீஸ். சொல்றது கேளுடி. ஏய், இது எவ்வளவு பெரிய இடம் தெரியுமா? அனாவசியமா உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்காத. நான் இல்ல, நீ தான் என் வாழ்க்கையை அழிக்க பாக்குற. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே போய் உட்காரு. இத பாருமா, நான் ஒண்ணு சின்ன பொண்ணும் இல்ல, இதுவும் ஒண்ணு பொம்மை கல்யாணம் இல்ல. இது என் லைஃப், இத நான் தான் முடிவு பண்ணுவேன். சொல்றது கேளுடி, அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத. தயவு செய்து நான் சொல்றது கேளு. காலை பிடிச்சு கேக்குறேன். அவன் நல்லவண்டி. நல்லவனா இருந்தா மட்டும் பிரயோஜனம் இல்லம்மா, ஒரு ஆம்பளையாவும் இருக்கணும். நீ அவன தப்பா நினைக்கிற? இல்லம்மா, நான் அவன தப்பா நினைக்கல. ஏ லைஃப் தப்பா போயிடக்கூடாதுன்னு பயப்படுறேன். ஏண்டி ஏண்டி, அவன் ஒரு டான்சர் டே, அதனாலதான் அப்படி நடந்துக்கிறான். பாத்தேனே அவன் நடைய. கரெக்ட், நீ தான் கேசட்ல பாத்திருக்கே. ஆனா நேரா பாக்கல, ஒன்ன நம்பனே. பெத்த பொண்ணுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பாக்கல. சாரி. அம்மா அம்மா அம்மா, உன் நல்லது தான் சொல்ற. ஓயா ஏண்டி சொல்றது கேளுடி, தயவு செய்து நான் சொல்றது கேளு. வீட்டுக்கு போலாம். தெரியுமா எனக்்கு யாருமா இருக்கா?
ஓடுறீங்க நீங்களா தம்பி வாங்க இல்ல யாரும் இல்லங்களே அம்மா பொண்ணு ஜாதகத்தை எடுத்துட்டு ஜோசியிட்ட போயிருக்காங்க எங்க போறீங்க அம்மா வெளிய போயிருக்காங்க பொண்ணுங்க பொண்ணு மேல தான் இருக்கு ஏய் எங்க போற அம்மா வெளிய போயிருக்காங்க சொல்றல டேய் அவனை பிடிங்கடா அவதான் 1000 பேருக்கு முன்னால அசிவா பேசி காரி சுப்பிட்டால இன்னே எங்க அவளை தேடி போற பேடி போல என்னடா மறைக்கிற பட்ட அவமானம் பத்தல சிவசங்கர் காமிச்சிரலாம் பாட தரலனா பாடி காமிச்சிரலாம் ஒரு வேலைய செய்ய தரலனா செஞ்சு காமிச்சிரலாம் ஆனா ஆம்பள இல்லன்னு சொன்னா
நிமிஷம் எல்லாம் பண்ணிட்டே இருக்கீங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன தம்பி அழகான கண்ணாடி இப்படி தூள் தூளாக்கிட்டீங்க? ஒரு பொண்ணோட வாழ்க்கையே தூள் தூளாக்கிட்டேனடா. அதுக்காக இப்படியா வெறித்தனமா நடந்துக்கிறது? ஏமல்ல எனக்கே வெறுப்பா இருக்குடா. என்னதான் இருந்தாலும் நான் செஞ்சது தப்பு தானே? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க செஞ்சது தப்பே இல்ல. அப்படியே நீங்க செஞ்சது தப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பொண்ணை நம்ம விட்டு கூட்டி வந்துருங்க. தப்புல ரைட் ஆயிரும். என்னமா பாப்பா இப்படி கத்திட்டு இருக்காங்க? ஒரு வாரமா பாத்துட்டு இருக்க பைத்தியம் மாதிரி கத்திட்டே இருக்காங்களே. ஒரு நல்ல பைத்தியக்கார டாக்டர் பாத்து. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஊருக்கு கிளம்புங்க. ரொம்ப சந்தோஷம்மா. டாக்டர் இந்த கரு கலக்கிற விஷயத்தை தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அதனால தான் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்காம என்கிட்ட இருக்கிற மருந்துகளை கொடுக்குறேன். இந்தாங்க இது சாப்பிடுங்க. இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வெச்சிங்க கருதானா கழிஞ்சிரும். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ப்ளீஸ் டோன்ட் மென்ஷன் இட் தென் வி ஹேவ் டு ஃபீல் ஃபார் இட். நெக்ஸ்ட் ஓ மூஞ்சுக்கு ஒரு மீச ஒரு கண்ணாடி. நீ எல்லாம் ஒரு டாக்டர், உனக்கெல்லாம் ஒரு ஹாஸ்பிடல், உனக்கெல்லாம் எதுக்கு கோட்டு? ஐயோ கோட்டு எங்க? ஐ பின்னாடி இருக்குது. இது பார் சொல்லுங்க. இதெல்லாம் பண்ணு. இது பார் பார் சின்ன பாப்பா மணி உங்களுக்கு தெரியாது. இங்க பாரியா இவா எனக்கு கரு கலையவே இல்லடு. நான் கண்ணே கரு கலையலன்னு தெரியிறதுக்கு ஒரு 5 மாசம் ஆச்சா? ஐயோ என்ன சொல்றானே. அந்த டேய் 500 மாத்த போட்டு வச்சையா? ஏமா அது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுற மருந்துமா? ஐயோ போலீஸ் போன் வச்சாலா போச்சு. எல்லாம் என் தலைய எழுப்பு. பாத்தீங்களா உங்க பொண்ணால எனக்கு ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. காதுல வைக்காமையே கேக்குது. சரி ஏழாத என்ன பண்றது? 1000 தான் டாக்டர்ஸ் நாங்க நினைச்சாலும் எல்லாத்துக்கும் மேல சீஃப் டாக்டர் ஒருத்தர் இருக்கான். அவன் நினைக்கணும் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் டோஸ் கொடுத்துருக்கலாம். அப்படி ஏதாவது நான் கொடுத்து உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஐயோ அதுக்கு நான் செத்து போயினா கூட பரவாயில்லை டாக்டர். நீ என்ன ஜாலியா போய் சேர்ந்துருவே? அப்புறம் எவன் ஜெயிலுக்கு போறது? ஹாஸ்பிட்டல் யூ நோ ஹவ் மெனி க்ரோர்ஸ் ஐ ஹவ் இன்வெஸ்டட் இன் திஸ் ஹாஸ்பிட்டல். இன்னும் பாதி கூட ரெக்கவர் ஆகல. பட் ஒன் திங், இனிமே நான் மட்டும் இல்லை, எந்த டாக்டர் நினைச்சாலும் உன் வயித்துல வளர குழந்தைய அசைச்சிக்க கூட முடியாது. ஆல் தி பெஸ்ட். ஐ டோன்ட் நீட் யுவர் விஷஸ். As a family doctor, நான் என் டியூட்டில இருந்து மிஸ் ஆயிருக்கலாம். பட் as your family friend, நான் என் டியூட்டியை தான் பார்த்தேன். பார்ப்போம் பிறக்க போற குழந்தையாவது அவளை புருஷனோட சேர்த்து வைக்கதான்னு பார்ப்போம். But thanks doctor. Don't mention it, then I have to feel for it. All the best. Next. Itzy. எனக்கு கொடுத்துருங்கத்த அது ஏறத்தோ. இனிமே என் வாழ்க்கையில எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் கொடுத்துருங்கத்த. உங்க பொண்ணோட வாழ்க்கையில இனிமேல் எனக்கு இடம் இல்ல. என்னோட வாழ்க்கையில இனிமேல் எந்த பொண்ணுக்கும் இடம் இல்ல. குழந்தைய நானே நல்லா பார்த்து பார்த்து எங்க அம்மா கேட்டிருந்தா கொடுத்துருப்பீங்கல்ல. எனக்கு வேற யாருமே இல்ல. ப்ளீஸ் புடிப்பா. நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஞாபகார்த்தம் எனக்கு கிடைச்சது அந்த குழந்தை மட்டும்தான். அதையும் இழந்துடக்கூடாதுன்னு நானும் கோதண்டமும் நீ குழந்தையா இருக்கும் போதே உன்னை தூக்கிக்கிட்டு அந்த ஊரை விட்டே வந்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் உங்க அம்மாவை நான் பார்க்கலப்பா. என் அம்மால இருந்து உன் அம்மா வரைக்கும் எனக்கு பிடிச்சவங்க எல்லாரையும் நான் இழந்துட்டேன். அதுக்கப்புறமும் நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் உன்னை உயிரா நினைக்கிறதுனால தான். எனக்கு நடந்த சம்பவங்களும் நான் பட்ட அவமானமும் நான் அடைஞ்ச வேதனையும் என் மகன் உனக்கு நடக்கக்கூடாதுன்னு தான் என்னை நானே கட்டுப்படுத்திக்கிட்டேன். எங்கள் அம்மாவை பார்த்து நான் வளர்ந்த மாதிரி என்னை பார்த்து நீ வளரக்கூடாதுன்னு தான் ஆடி ஓடி நடந்து பழகின இந்த காலங்களை
நான் கட்டுப்படுத்திக்கிட்டேன். என் கண்ணசேவுக்கு கூட கண்ணாடி மாட்டிக்கிட்டு இருட்டில் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கேன். எல்லாம் உனக்காக தான்டா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தான். ஆனால் உனக்கு இவ்வளோ சோதனையை கொடுக்க ஒருத்தன் வந்திருக்கானே, அவன் யாரு, அவன் எப்படி உன்ன மாதிரி இருக்கான் எதுவுமே எனக்கு தெரியாதுப்பா. என்னை எதுக்கு கொல்ல வந்தானோ எனக்கு தெரியாது. நான் உங்களை தப்பா பேசிட்டேன்பா, என்ன மன்னிச்சனுக்குப்பா. பேரு ஜீவா. எஸ் சார். ஜிபில வர்க் பண்றான். அவனை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் இன்ன 2 ஹவர்ஸ்ல எனக்கு வேணும். உங்க வீட்டு வேலைக்காரன் கோதண்டா இப்போ எப்படி இருக்காரு? பரவாயில்ல, உழைச்சுக்கிட்டான். எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். நான் வரேன் சார். பா சொல்லுப்பா, அம்மாவை பார்க்கணும் போல இருக்குப்பா. எப்படி இருக்காங்க? எங்க அம்மா என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? கையெடு. நீ குடுக்க அவங்க அம்மா சாப்பிட போறது தெரியாது. மூணு நாள் எங்கடா போன? அவ சாப்பிடாம செத்து போயிட்டா இங்க வந்து சேர்ந்த முட்டாள். அதுக்கு இந்த ஹாஸ்பிடல் தான் கடிச்சதா? ஹலோ, யாரும் இருக்க கூடாது. போய் ரிசப்ஷன்ல இருங்க. அவன் ரெண்டு பேர் இல்ல சார், ஒருத்தன் தான். சம்பந்தி தான் பையனை காப்பாத்துறதுக்காக போய் சொல்றாரு சார். யோ, உங்களாலதான் அசிஸ்டன்ட் கமிஷனர் கோயம்பு போயிருக்காரு. இதை விசாரிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன். உண்மையா சொல்லுங்க, அவனை எங்க பாத்தீங்க? உங்களை அவன் எங்க தூக்கி வீசடிச்சான்? கரெக்டா என்கிட்ட நடிச்சு காட்டணும். என்ன சார், எங்களை போய் தூக்கி வீச முடியுமா? அப்படி சும்மா ஏமாறும் போது அப்படி சொல்ற சார். யோ, என்கிட்ட உண்மையை மட்டும் தான் பேசணும். எங்க ரெண்டு பேரும் சும்மா செத்த பாம்ப தூக்கி வீசுற மாதிரி வீசிட்டான் சார். இங்க இருந்து நாலாவது மாடியில இருந்து அங்கே வந்து நடிச்சு காட்டுங்க. மறுபடியுமா சார்? உள்ள வந்திருக்க, மூடிக்க போது. ஃபோர்த் ஃப்ளோர் சார். இந்த போலீஸ் வரல. ரப்பி சார், ஐயோ லிஃப்ட் போயிடுச்சு சார். அங்க இருங்க, நாங்க கீழ வந்துறோம். ஏய், நான் சொல்றது ஒழுங்கா கேளு. போலீஸ் பேசாம இருங்க. நீங்க போங்க மாப்ள, நீங்க வாங்க மாப்ள. இன்ஸ்பெக்டர் நமக்கு கீழ வெயிட் பண்ணிருக்காரு. ஏன் அனுப்புற? என்ன என்ன சத்தியத்தை காணா? சைலண்டா அரெஸ்ட் ஆயிருப்பா. நீங்க போங்க மாப்ள. இப்ப நாங்க லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாமா? வேகம் அந்த அந்த அவன் கண்ணை பாத்தியா? போலீஸ பார்த்த பயத்துல சவுப்பா இருக்கிறது பதில் ப்ளூ கலர் ஆயிடுச்சு. வித்தியாசமான வில்லன். ஐயோ பின்ன கொலை பண்றாங்க சார். ஏன் பண்ணீங்க? நான் பண்ணுமா? ஏயா கத்திர, எதுக்கு பண்ணீங்க? என்ன சொல்றீங்க? நடந்தது என்ன சொல்றது? மாடி லிஃப்ட் தொப்பிய கொலை பண்ணவே வேற ஒருத்தன். இவனுங்களை புடிச்சு கேள்வி கேக்குறாங்க பாருங்க சார். அந்த ஐயாவே சொல்றாருங்க சார். சார் சார், நீங்க ஆச்சு சொல்லுங்க சார். உண்மைய சொன்னா என்ன பைத்தியம்னு சொல்லுவானே. கேட்டியா? அவனே ஒத்துக்கிறான் பைத்தியம்னு. சார் அண்ணே, நீங்க பைத்தியம்ங்களா? என்ன ஆக்கிட்டானுங்க? உங்களை ஆக்க போறானுங்க. கான்ஸ்டபிள் சி, உங்களை வண்டியில ஏத்தியா? சார் சார், எங்களை விட்டு சார். சார் சார், உங்களை மேல போய் சார். போனதாயா? அதுக்கு பேர் போனா இதுக்கு
கூட ஐயோ உனத்தோட லிஃப்ட் மேல போது சார் அத அவன்தான் இந்த உண்மைய சொன்னா நம்மள பைத்தியம்னு சொல்வானுங்க இத நம்ம எதுக்கு சொல்லணும் நீ எப்படி இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா பயந்துட்டியா பயப்படறானா அவ மட்டும் என் கையில கடச்சான் அவனா உஃப்புடா சரி அத விடு நீ எப்ப வர எங்க அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிளை பார்க்க கூடாதுன்னு புதுசா ஏதோ ஆர்டர் போடுறாரு சரியான கேன அப்பனா இருப்பான் போல இருக்கு இப்போ எப்படி எல்லாம் பேசுறீ கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் கொடுப்ப பண்ணு சாரி டார்லிங் லவ் யூ டா சரி அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க இப்ப வந்துடுவாங்க இப்போவே வராங்களா ஐயோ நான் ஒண்ணுமே போடாம இருக்கனே இது ஒண்ணுமே போடலையா ஷார்ட்ஸ் போட்டுக்கடா சரி ஓகே ஓகே பை நான் ரெடி ஆயிடுறேன் Hey! You! கொலவண்ண வந்தவன் ரொம்ப பயங்கரமானவனா இருக்கான் சார் வளத்த தகப்பனையே கழுத்தறுத்து கொன்னிருக்கான்னு பாருங்களேன் என்ன சொல்றீங்க எஸ் மிஸ்டர் சிவசங்கர் யூ ஹேவ் டு பீ கேர்ஃபுல் மேலிடத்துல இருந்து உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்க சொல்லிருக்காங்க அதனால வீட்டை சுத்தி போலீஸ் காவல் போட்டுருக்கு நீங்க ரெண்டு பேரும் இனிமே எங்களுக்கு தெரியாம எங்கேயும் போக கூடாது அதத்தான் கௌசரஸ்னு காமெடியா சொன்னேன் ஏன்னா அடுத்து அவன் எந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வருவான்னு தெரியலையே நேத்து வரைக்கும் இவரை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்தான் நாளைக்கு உங்களை மாதிரி கூட வரலாம்ல அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு கூட இருக்கிற ஒரு பொம்பளையை கூட்டிட்டு எங்கே ஓடி போயிட்டான் ராஸ்கர் எங்க போயிட போறான் சீக்கிரமே எங்க கிட்ட மாட்டிக்கோ சிஎம் வீட்டுக்குள்ள வந்து மாதிரி என்ன கேடுபிடிப்பா அத்து வேற ஆணி வேற செக் பண்ணி அனுப்புறாங்க வாங்க சம்பந்தி வணக்கம் உட்காருங்க உட்காருங்க என்ன மாப்ள டல்லா இருக்கீங்க ஹீரோனியை கூட்டு வரலனு ஹீரோக்கு கோவம் போல இருக்கு உட்காருங்க மாப்ள வாங்க நல்ல காலத்துக்கு உள்ள போட்டு உட்காருங்க அம்மா ஆ ஏசிபி வணக்கம் சார் மிஸ்டர் விஜயகுமார் ஓ வீரப்பட புடிச்சது நீங்க தானா வணக்கம் சார் அது வேற விஜயகுமார் நீங்க அட்லீஸ்ட் இந்த சூரப்பனையாவது புடிங்க இவர் மாதிரியே இருக்க அந்த சூரப்பனை புடிங்கன்னு சொன்னேன் என்ன ரெண்டு பக்கம் ஆட்றாரு அவரால முடியது ஆட்றாரு உன்னால முடியாது புத்திக்கிட்டு சம்பந்தி நடந்தது நடந்து போச்சு உங்க பையன் எந்த தப்பும் பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சு நாம ஏற்கனவே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணது வர்ற 15ஆம் தேதி அதே முகூர்த்தத்திலேயே இந்த கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லதான் வந்தோம் வெரி சாரி அந்த கொலகாரனை பிடிக்கிற வரைக்கும் வீட்ல எந்த விசேஷமும் நடக்கூடாது நீங்க அவனை பிடிக்கிறது முக்கியம் இல்ல இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும் நான் எதுக்கு சொல்றேன்னா ஏன் கல்யாணத்தை பார்க்காதவன் சார்னா அட்லீஸ்ட் என் பையன் கல்யாணத்தையாவது நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் நான் என்ன சொல்றேன்னா கவலையே படாதீங்க இந்த கல்யாணத்தை நடத்தாம நான் சாகவும் மாட்டேன் என்னை சாகடிக்கவும் முடியாது பாத்ரூம் மேல தானே கீழேயும் இருக்கு என்ன வேணும் சொல்லுங்க நான் எங்க ஆளுகளை விட்டு வாங்கிட்டு வர சொல்றேன் இல்ல சார் அத நானே செலக்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும் தம்பி நான் என்ன விடுங்க எஸ்பி சார் சின்ன பையன் லவ்வருக்கு ஏதோ பிரசன்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறான் வேணும்னா உங்க போலீஸ் பாதுகாப்போட அனுப்புங்களேன் குட் ஐடியா ஐயோ கொலை அலர்னியே ஒரு நிமிஷம் என் கொலையே நடுங்கி போச்சு சாரி அங்கிள் இவ்வளவு நேரம் அந்த கொலகாரங்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தமா எப்பா தப்பிச்சு வேற போயிட்டானடா இவ்வளவு போலீஸ் இருக்கீங்களா அதுவும் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு முன்னாடி அப்படி பண்ணிட்டு போயிருக்கான்னா அவன் பயங்கரமான ஆள் தான் தப்பிச்சிருக்கவே முடியாது கூட போலீஸ் அனுப்பிச்சிருக்கேன் சிவசங்கர் வீட்டு கல்யாணத்தன்னைக்கு அந்த ஆண்டவனே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும்டா ஏன் எனக்கு பயந்து கமிஷனர் கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டாரா என்ன
கமிஷனர் என்ன எந்த கொம்பனாலையும் நான் ஃபிக்ஸ் பண்ண கல்யாணத்தை மாத்த முடியாது சொன்ன தேதியில சொன்ன இடத்துல ஊர் அறியாய மகனுக்கு கல்யாணம் நடக்கும் முடிஞ்சா நீ யாருக்கும் பயப்படாம வந்து அக்ஷதைய போடு பார்க்கலாம் அக்ஷதையும் பயமல இல்லையா உன் வாயிலேயே போடுற வாய்க்கரிசியா பாக்குறியா பாக்குறண்டா சேலஞ்ச் ஹலோ இதுவா இது மென்டல் ஹாஸ்பிட்டல் கீழே இருக்கிற எஸ்டிடி புத் சார் சம்பந்தி என்ன காணோம் சார் அவர் எப்ப வருவார் எப்படி வருவார்னு யாருக்குமே தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்ட்டா வந்துருவார் இன்ன எத்தனை பேருக்கு இதே டயலாக் சொல்லுவீங்க சார் நாவல லைனா எல்லட்டி சொல்லிட்டு தான் சார் இருக்கோம் ஆனா யாரும் வந்த பாட இல்லையா ஆ வாங்க ஜெயலட்சுமி வாங்க 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 ஜெயலட்சுமி இங்க வாங்க இங்க உட்காருங்க ஏய் சாரி சார் முகூர்த்த நேரம் நெருங்க போகுது அப்ப வேற இன்னும் வரல அத பத்தி எனக்கு தெரியும் கண்டிப்பா வந்துடுவாரு அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அந்த பக்கம் போகாதீங்க எப்படி போங்க சார் சரி சார்
மாப்பிளங்கடா வந்ததுல இருந்து அவங்க தான் பாத்து தரறேன் காணுப்பா ஐயோ கமிஷனர் சார் அந்த வில்லன் ராஸ்கல் தான் உங்களை உள்ள அடைச்சு வச்சிருக்கணும் எப்படி அவங்க காப்பாத்துறீங்க சார் எல்லா கேட்டி நல்லா இருக்க முடியாது அவ எந்த பக்கம் தம்பி பாக்க கூடாது ஆல் கான்ஸ்டபிள்ஸ் ஃபாலோ மீ சார் கமிஷனர் சார் அவன் கை நிறைய பாம் வச்சிருக்கான் AK-47 ல வச்சிருக்கான் நைஸா பேசி தான் ஏதாவது கரெக்ட் பண்ண முடியும் சார் யோ நீ பாம் வச்சிருக்கத பாத்தியாயா பார்த்தேன் சார் ஏய் மரியாதை சரண்டர் ஐடி அப்பா தப்பிச்சேன் என்ன மனசுக்குள்ளே சொல்றீங்க ஷட் அப் கட்டற தாளிய தாளிய எப்ப வேணாலும் கட்டிக்கலாம்ப்பா நீங்க முதல்ல எங்க தப்பிச்சு போங்க உங்களுக்கு சாகடிக்கு தான இவ்ளோ நடக்குது சாவ பத்தி நான் கவலைப்படலடா ஆனா உன் கல்யாணத்தை பார்க்காம சாக கூடாது கட்டற என்னடா 5000 பேர் மத்தியில ஐயர் மந்திரம் சொன்னாதான் தாளி கட்டுவியா அத்தனை பேர் ஆசீர்வாதத்தை விட இவதாண்டா உன் அம்மா ஆசீர்வாதம் தாண்டா உலகத்துல எல்லாத்தையும் விட பெருசு கட்டற தாளிய என்ன பண்றீங்க சார் அத்தனை பேர் இங்க இருக்காங்க உள்ள என்ன கல்யாணம் நடக்க போதே ஃபைட் தான் சார் யாரா அவன் வாசல்ல சும்மா நிக்கிறீங்களே உள்ள வாங்க சார் இல்ல ஒரு கன்னை வந்து கொடுங்க நான் போயிட்டு எங்க அப்பா காப்பாத்துறேன் வாங்க சார் அவன் ரொம்ப பயங்கரமானவன் உள்ள 10 15 இடத்துல பாம் வச்சிருக்கான் பாம் ஸ்குவாட் வரட்டும் உள்ள போலாம் முடிச்சதுக்கப்புறம் வரும்
சொல்றா சாகரத பத்தி எனக்கு கவலை இல்ல ஆனா எதுக்கு நீ என்ன கொல்ல வந்திருக்க எனக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் நானும் புள்ளதான்டா எங்க அம்மாவை கெடுத்து அவ வாழ்க்கைய நாசமாக்கி அவளை பைத்தியமாக்குனியே அதுக்காகதான்டா உன கொல்ல வந்திருக்க நிறுத்துடா என் மக பைத்தியமானது அவரால இல்ல உன்னாலதான் ஆமா தம்பி ஆஸ்பத்திரியில நீங்க எங்கிட்ட இருந்து இந்த பிள்ளை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அவளுக்கு மறுபடியும் வலி வந்து இன்னொரு குழந்தைய பெத்தெடுத்தா உன்னை மறுபடியும் சந்திக்க கூடாதுன்னு இருந்த சொத்தை எல்லாம் வித்துட்டு பம்பாய்க்கு போய் அங்க ஒரு வீட்டை வாங்கினோம் உனக்கு பண்ண துரோகத்தினாலேயோ என்னவோ அதுக்கப்புறம் வாழ்க்கையில அவ ஒரு நல்ல மனுஷனை கூட சந்திக்கல எங்க பணத்தை எல்லாம் ஏமாத்திட்டு எங்களை நடுத்தருவில விட்டுட்டாங்க ராணி மாதிரி வாழ்ந்தவ ஒரு ஒண்டி குடித்தனத்துல வாழ வேண்டியதா போச்சு ஆனா அவதான் தைரியமான பொண்ணாச்சு அவ படிச்ச படிப்புக்கு ஒரு வேலையை தேடிட்டு எங்களை காப்பாத்தினா அவ குழந்தைதான் அவளுக்கு உலகம்னு இருந்தா உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்கணுங்கிறதுக்காக ஒரு நாள் பயந்துகிட்டு அவளுக்கு பிறந்தது ரெட்ட குழந்தைன்னு நடந்தது எல்லாத்தையும் சொன்னேன் போயிடலாம் போகலாம் அடையாளம் தெரியல அவளையும் குழந்தையும் உங்ககிட்டயே சேர்த்துடலாம்னு கிளம்பி வரும்போது ட்ரெயின்ல இருந்து குழந்தைய தூக்கிக்கிட்டு இறங்கிட்டா அன்னையில இருந்து உங்களையும் என் மகளையும் தேடாத நாள் இல்ல அதுக்கப்புறம் ஒரு நாள் உன் பிள்ளைய பார்த்துட்டு நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் கல்யாண போஸ்டர்ல உன் முகத்தை பார்த்துட்டு தான் நான் இங்க வந்தேன் அவனை தப்பா நினைக்காதப்பா அவனும் உன் புள்ளதான் கொஞ்சம்
அவர் யாரு? அவர் உன்னோட இந்த மகனுக்காக வாழ்க்கையே தியாகம் பண்ணவர். உன்னோட இன்னொரு மகனுக்காக தம் உயிரே தியாகம் பண்ணவர். இதுவரைக்கும் அவர் எங்க அப்பாவா இருந்தார். பட் ஃப்ரம் நவ் ஆன் ஹீ இஸ் அவர் காட் ஃபாதர் டூ.